ஹலோ ஹாய், வாங்க இன்றைக்கி சிக்கன் சால்னா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 3 வரமிளகாய், கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, 4 லவங்கம், ஜீரகம், 1 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கிடையில் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் நல்லா சூடானதும் 4 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை போட்டுக்கலாம். அதோட கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 2, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா பொன்னிறமாக வரணும். இப்போ நாம் இஞ்சி பூண்டு விழுது அதனோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி கொள்ளலாம். நல்லா பச்சை வாடை போகிறதுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதனோட கலந்துக்கலாம். நல்லா அதை கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அதே மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் 3 தக்காளி, பெரிய வெங்காயம் 1 போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதனோட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா ரெண்டு பேஸ்ட்டுமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா அதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த டைமில் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனோட 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை அந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு, நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனோட அப்படியே கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலேயே வதங்க விட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு, நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த ரொட்டிக்கு நாக்க எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு குக்கரை போட்டு மூடிட்டு 3 விசில் விட்டால் போதும். ஜஸ்ட் 3 விசில் தான். சிக்கன் சால்னா குழம்பு ரெடி. பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்து எப்படி மசாலாவோடு அப்படியே சிக்கன் கலந்துருக்குதுன்னு. இதை வந்து நீங்கள் ரொட்டிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம், இல்லை சாப்பாடுக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.